ரகசியன்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தை காக்கும் பொருட்டு பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்த சிவபெருமான் தானே அருந்திய காலம்தான் பிரதோஷ காலம். பிரதோஷ காலத்துல கோவிலுக்கு சென்று வெள்வம் சார் ஈசனை பக்தி சிரத்தையோட வழிபட பல வகையான தோஷங்கள் தீரும். அதனாலதான் இத பிரதோஷம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பிரதோஷ காலம் அப்படிங்கறது ஈசனுக்கு மட்டும் கிடையாது, திருமாலின் அவதார ரூபமான நரசிம்மருக்கும் உகந்த வேலை. அந்த நாள்ல நரசிம்மருக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுது. அசுரவேந்தன் இரணியன் தன்னை கொள்ளும் சக்தி மனிதருக்கும் இருக்கக்கூடாது, மிருகத்துக்கும் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியேயும் கொல்லக்கூடாது. அதே நேரத்தில் கொள்ளும் நேரம் காலையாகவும் இருக்கக்கூடாது, இரவாகவும் இருக்கக்கூடாதுன்னு வித்தியாசமாக வரம் வாங்கியிருந்தான். அதனால தான் மனித உடல் சிங்க முகம் கொண்ட அவதரித்த நரசிம்மர் காலையும் இல்லாமல் இரவாகவும் இல்லாமல் அந்தி சாயும் வேலையாக பார்த்து இரணியனை வீட்டுக்குள்ளேயும் கொல்லாமல் வெளியேயும் கொல்லாமல் வாசலுக்கு கொண்டு வந்து மாலை 4:30 to 6 o'clock பிரதோஷ கால நேரத்தில் மடியில் கிடத்தி தன்னோட விரல் நகங்களையே குடலை கிழித்து அவனை வதம் செஞ்சார். அதன் காரணமாக தான் பிரதோஷ நாளின் போது நரசிம்மர் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுது. அந்த நேரத்தில் நரசிம்மரை வழிபடுறதுனால ஆயில் பெருகும், செய்வினை பிள்ளி சூனியம் ஏவல் போன்ற இவை அனைத்தும் விலகும், ஆரோக்கியமும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சியமும் ஏறும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.